ராசிபுரம்ன்ற ஊர்ல ரமேஷ் அனாமிகான்னு கணவன் மனைவி இருந்தாங்க. ரமேஷ் அம்மாவுக்கு கேன்சர் இருந்தது. அந்த வியாதியை குணப்படுத்துறதுக்கு ரமேஷ் அனாமிகா அவங்கள எங்கெங்கேயோ கூட்டிட்டு போனாங்க. எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க சாரதாக்கு. ரமேஷ் அனாமிகா சாரதாவை ரொம்ப அக்கறையோட பார்த்துக்கிட்டாங்க. ரமேஷ் தன்னோட நிலத்துல விவசாயம் பார்த்துட்டு தன்னோட குடும்பத்தை நடத்தி வந்தான். ரமேஷ்க்கு இருந்த 5 ஏக்கர் நிலத்துல கொஞ்சம் பாகத்துல நெல்லை விளைச்சான். இன்னும் கொஞ்சம் பாகத்துல மாமரங்களை வளர்த்தான். வருஷத்துக்கு ஒரு முறை மாம்பழங்களால அப்படி இப்படின்னு கொஞ்சம் வருமானம் வந்துட்டு இருந்தது. அந்த பணத்தை கூட ரமேஷ் தான் வீட்டுக்காக செலவு பண்ணிட்டு வந்தான். இப்படியே போயிட்டு இருந்த அவங்க குடும்பத்தில் ஒரு நாள் ரமேஷ் அனாமிகா கிட்ட சொன்னா, அப்பா அனாமிகா அனாமிகா சீக்கிரம் வா, எனக்கு சாப்பாடு போடு, நான் நிலத்துக்கு போனோம். என்னங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? அது பக்கத்து ஊர்ல இருந்து மாடெல்லாம் நம்ம நிலத்துக்கிட்ட வந்துருச்சு. வேலி போடலான்னா நம்ம கிட்ட பணம் இல்லை. அந்த மாடுகளால நம்ம நிலமே பாழாயிடுச்சு. தினம் அவங்களோட சண்டை தான். அந்த ஊர்க்காரங்க என்ன அடிக்கிறதுக்கே வந்துட்டாங்க இன்னைக்கு. ஐயோ, அவங்க அடிச்சிட்டாங்களா என்ன? இல்ல இல்ல, ஆனா இன்னொரு தடவை அவங்களோட மாடு என்னோட நிலத்துக்கு வந்தா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். எதுக்குங்க அவங்களோட சண்டை? ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கு. ரமேஷ் சாரதா இப்படி பேசிட்டு இருக்கிறப்போ சாரதா இரும்பிட்டே அங்க வந்தாங்க. ரமேஷ், நாளையோட மாத்திரையெல்லாம் முடியுது, கொஞ்சம் பாருப்பா. சரிம்மா. அனாமிகா, நம்ம ரூம்ல பணம் வச்சிருக்க, கொஞ்சம் எடுத்துட்டு வா. அது மாம்பழ தோட்டத்துக்கு உரம் வாங்கி போடுறதுக்காக வச்சிருக்கிற பணம் இல்லைங்க. அதுதான், போய் எடுத்துட்டு வா. டேய், மாம்பழ தோட்டத்துக்காக வச்சிருக்கிற பணம்டா, எனக்கு மாத்திரை வாங்குறதுக்கு எதுக்குடா அதை எடுக்கிற? வேணாண்டா, ஒரு மாசத்துக்கு அப்புறம் பணம் வந்ததும் வாங்கிக்கலாம். அம்மா, மாம்பழ மரங்களால நமக்கு ஏதோ கொஞ்சம் லாபம் வருது. ஆனா உன் உடம்பு முக்கியம் இல்ல, நான் உனக்காக தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீ அதெல்லாம் பேசாத, நான் மருந்து வாங்கிட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு ரமேஷ் பணத்தை வாங்கிட்டு போய் அம்மாவுக்கு மருந்து வாங்கிட்டு வந்தான். அன்னைக்கு நாள் முழுக்க அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அன்னைக்கு ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவன் ரூம்ல உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அப்போ அனாமிகா அங்க வந்தா. என்னங்க இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஒன்னும் இல்ல அனாமிகா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனா அந்த கஷ்டத்துக்கு எந்த பலனும் இல்லாத மாதிரி இருக்கு. இந்த வருஷம் நிறைய மாம்பழங்கள் வரும்னு சொன்னாங்க. அந்த மாமரங்களுக்கு நல்ல உரத்தை போட்டா நல்ல காய்கள் வரும்னு சொன்னாங்க. அது நல்ல விலை போகும். ஆனா அதுக்குன்னு வச்சுட்டு இருந்த பணத்தை தான் அம்மாவோட மருந்துக்கு செலவு பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த மாமரத்துக்கு உரத்தை போட முடியாது, அதனால லாபமும் வராது. அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு அனாமிகா. ஆமாங்க, எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. நான் கூட உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். அந்த விஷயத்த சொன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. என்னது அனாமிகா? அத்தைக்கு ஆபரேஷன் பண்ணி கேன்சரை குணப்படுத்துற டாக்டர் நம்ம சிட்டில இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அவங்க இங்கேயே 6 மாசம் வரைக்கும் இருப்பாங்களாம். அதுக்குள்ள நம்ம பணத்தை ரெடி பண்ணிட்டா அத்தையோட உடம்ப சரி பண்ணிடலாங்க. ஆனா 5 லட்சம் வரைக்கும் செலவாகுமாங்க. இந்த விஷயம் சந்தோஷமா இருந்தாலும் பணத்தை பத்தி யோசிச்சாதான் ரொம்ப கவலையா இருக்குங்க. பரவாயில்ல அனாமிகா, என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கடன்ன்றது அண்ணன் தம்பி மாதிரி, கஷ்டமும் கண்ணீரும் கூடியே பிறந்தது. வாழ்க்கை முழுக்க இதெல்லாம் சகிச்சுதான் ஆகணும். ஆனா கண்டிப்பா அந்த கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு நல்லதை பண்ணுவாரு. ஏன்னா நான் அந்த கடவுளை தான் கஷ்டத்தை விட அதிகமா நம்புறவன். நான் அந்த உரத்தை பத்திலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டங்க. அந்த மாம்பழ தோட்டத்துக்கு போய் இயற்கையான முறையில உரத்தை தயாரிச்சு அதை போட்டு வளர்ப்போங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சரி அனாமிகா, நாளையிலிருந்து என் கூட நீயும் வா. ரெண்டு பேரும் ஒன்னா வேலை பார்த்துட்டு வருவோம். நானும் உனக்கு உதவி பண்ணுறேன். இப்படி ரமேஷும் அனாமிகாவும் பேசிட்டு இருந்தாங்க. மறுநாள்ல இருந்து அனாமிகாவும் மாம்பழ தோட்டத்துக்கு போனா. அவளே உரத்தை தயார் பண்ணி மரங்களுக்கு போட்டுட்டு இருந்தா. 1 மாசம் ஆனதும் மாம்பழ மரங்கள்லாம் பூக்க ஆரம்பிச்சுது. இன்னும் 1 மாசத்துல மரங்கள்ல மாங்காய் காய்க்க ஆரம்பிச்சுது. அனாமிகாக்கும் ரமேஷ்க்கும் ரொம்ப சந்தோஷமாச்சு. கொஞ்ச நாள்லயே மாமரங்கள்ல மாங்காய் நிறைய காய்ச்சது. அதை பார்த்து ரமேஷ்க்கு இன்னும் மகிழ்ச்சியாச்சு. அனாமிகா, நம்ம தோட்டத்துல நிறைய மாங்காய் வந்திருக்கு, அதை நல்ல விலைக்கு வித்து நல்லா சம்பாதிப்போம். எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. வாங்குறவங்க நாளைக்கே வந்து நம்ம மாமரங்கள்ல இருந்து மாங்காய்களை அறுத்து எடுத்துட்டு போவாங்க, நல்ல பணமும் கொடுப்பாங்க. ரொம்ப நல்ல விஷயம் சொன்னீங்க. நான் கொஞ்சம் கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேங்க. என் ஆசையை நிறைவேற்றின அந்த கடவுளுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரேன். சரி, போயிட்டு வா அனாமிகா. அனாமிகாவும் கோயிலுக்கு கிளம்பி போனான். அந்த கடவுளை வேண்டிக்கிட்டு கண் கலங்கி நன்றியை சொன்னான்.
தாயே பரமேஸ்வரி, என்னோட குடும்பம் கஷ்டத்துல இருக்கு. சந்தோஷன்றதே எங்க வீட்டுல பார்க்க முடியல. அத்தைக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு பணம் இல்லை. வீட்டை நடத்துறதே கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல எங்க மாம்பழ தோட்டத்துல மாம்பழங்களை காய்க்க வச்சு எங்களுக்கு நல்லது செஞ்ச எங்க குடும்பத்தை இப்படியே நல்லபடியா வச்சிருக்கணுமா. இப்படி அனாமிகா வேண்டிட்டு வீட்டுக்கு கிளம்பி போனா. அதுக்கப்புறம் தன்னோட மாந்தோப்புக்கு போய் அங்க இருந்த மாம்பழங்களை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியானா. அதுலேருந்து சில மாம்பழங்கள்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போனா. வீட்டுக்கு வந்து அதுல இருந்த ஒரு மாம்பழத்தை அறுத்து பார்த்தா. அறுத்ததுமே ஒரே ஆச்சரியம், ஏன்னா அது உள்ள பணக்கட்டு இருந்தது. அனாமிகாக்கு ஒண்ணுமே புரியல. உடனே தன் கணவன் ரமேஷை கூப்பிட்டு காட்டினா. ரமேஷ்கும் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாச்சு. எனக்கு தெரியுங்க, நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக அந்த கடவுள் தான் கண் திறந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா அனாமிகா, நம்ம தோட்டத்துல எல்லா மாம்பழங்களையும் இப்படிதான் இருக்குமா? இப்படி ரமேஷும் அனாமிகாவும் ரொம்ப சந்தோஷத்தோட தாம் மாம்பழங்களை எல்லாத்தையும் அறுத்து அதுல இருந்த பண கட்டுகளை எடுத்தாங்க. அந்த பணத்தெல்லாம் அனாமிகா பத்திரமா பீரோ உள்ள வச்சா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே சிட்டில இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு சாரதாவை கூட்டிட்டு போனாங்க. சாரதாக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர் இங்கேயே சாரதாக்கு ஆப்ரேஷன் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாரு. இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான் ரமேஷ். அதுக்கு தேவையான பணத்தை ஏற்பாடு பண்ண சொன்னாரு டாக்டர். மாம்பழங்கள்லேருந்து வந்த பணத்தை சாரதாவோட ஆப்ரேஷனுக்காக செலவு பண்ணாங்க. கொஞ்ச நாள்ல சாரதா குணமானாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. சாரதா குணமடைஞ்சதால அனாமிகா ரமேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்த பணத்துல ஏழைகளுக்கு உதவி செஞ்சாங்க. எந்த கஷ்டமும் இல்லாம கடவுளை வேண்டிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தது அந்த குடும்பம். அன்னிலிருந்து அந்த குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் இல்லை, சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஒரு ஊர்ல சாரதா பிரசாத்னு கணவன் மனைவி இருந்தாங்க. சாரதா ஒரு சாப்பாட்டு பைத்தியம். சாப்பிட எது கிடைச்சாலும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. சாரதா பிரசாத்துக்கு ரமேஷ்னு ஒரு மகனும் அனாமிகான்னு மருமகளும் இருந்தாங்க. அனாமிகா ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. வீட்டு வேலைகளெல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு தன் குடும்பத்தை எப்பவுமே சந்தோஷமா பார்த்துக்கிட்டு வந்தா. ஒரு நாள் சாரதா இப்படி சொன்னாங்க. என்னங்க, நாளைக்கு நம்ம கண்டிப்பா அந்த காட்டுல வாழறவங்க கிட்ட போகணுங்க. அங்க போய் எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? அங்க சமையல் எவ்வளவு ருசியா இருக்கும் தெரியுமா? எனக்கு வருஷத்துல ஒரு தடவையாவது அங்க போய் நல்லா சாப்பிடணுங்க. ஏண்டி இப்ப அது ரொம்ப முக்கியமா? போன மாசம் தானே அங்க போய் அவங்களுக்கு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்த. மறுபடியும் அவங்களுக்கு போய் தொல்லை கொடுக்க போறியா? பாவம், அவங்கள விட்டுடு. இல்லங்க, எனக்கு கண்டிப்பா அங்க போகணும். நீங்க எப்படியாவது போங்க, ஆனா என்ன மட்டும் கண்டிப்பா அங்க கூட்டிட்டு போங்க. நாளைக்கு நான் ரெடியா இருப்பேன். இப்படி சொல்லி சாரதா அங்கேந்து வேற. அந்த நேரம் அனாமிகா அங்க வந்தா. என்ன மாமா, அத்தை உங்களை ஏதோ வாங்கிட்டு வர சொன்ன மாதிரி இருக்கு. அது ஒன்னும் இல்லம்மா, அந்த காட்டு பகுதியில அந்த காட்டு வாசிங்க வாழறாங்கல்ல, அவங்க கிட்ட போனமா. போன மாசம் தான் உன்னோட அத்தையை அங்க கூட்டிட்டு போன. அங்க அவங்க பண்ற சமையல் ரொம்ப ருசியா இருக்குன்னு அவங்களுக்கு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம உங்க அத்தையே சாப்பிட்டுட்டா. பாவம், அன்னைக்கு அவங்க நிலைமைய பார்க்கணும், உனக்கே சிரிப்பு வந்திருக்கும். நீங்க சொல்லும் போதே எனக்கு ஒரே சிரிப்பா வருது மாமா. உன் அத்தையோட சேர்ந்திருந்தா என் வாழ்க்கையே சிரிப்பா ஆயிடும்மா. அது சரி, ரமேஷ் எழுந்துட்டானா? எப்பவோ எழுந்து ரெடியாயி சிட்டி வரைக்கும் வேலை இருக்குன்னு போயிருக்காரு மாமா. சரிம்மா, நாளைக்கு காலையிலயே நானும் உன் அத்தையும் அந்த காட்டு பகுதிக்கு போலான்னு இருக்கோம். நீயும் வரியா? நான் வரல மாமா, எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா. மறுநாள் காலையில பிரசாத் தன் மனைவி சாரதாவை கூட்டிட்டு அந்த காட்டுக்கு போனாரு. அங்க போற வழியெல்லாம் நிறைய காய்களும் பழமும் இருந்தது. எல்லாம் பார்க்க ரொம்ப விசித்திரமா இருந்தது. அதை பார்த்து சாரதாக்கு நாக்கு ஊறுச்சு. பிரசாத்துக்கு தெரியாம அதுலேருந்து ஒரு காய் எடுத்து வாயில போட்டு மென்னு முழுங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த காயோட ருசி ரொம்ப புளிப்பா இருந்ததால இன்னும் அந்த காயை சாப்பிட வேணான்னு சாரதா நினைச்சாங்க. இன்னும் போக வேண்டிய இடம் அங்கிருந்து 3 கிலோமீட்டர் இருந்ததால சாரதாக்கு இன்னமும் வயிறு வலி அதிகமாச்சு. அம்மா, என்னங்க, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குதுங்க, என்னால தாங்கவே முடியல, ஏதாவது பண்ணுங்க. இவ்வளோ நேரம் நல்லா தானடி இருந்த, இப்போ என்ன ஆச்சு? உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டங்க. வழியில வரும்போது ஒரு காயை பார்த்தேன்,
அதை சாப்பிட்டேங்க. அதை சாப்பிட்டதுல இருந்து தான் எனக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு ரொம்ப வலியா இருக்குங்க. வயிற்றுலேருந்து ஏதோ வெளியில் வர மாதிரியே இருக்கு. என்னடி என்ன சொல்ற நீ? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. சரி வீட்டுக்கு போயிடலாம் வா. சீக்கிரம் வாங்க, வீட்டுக்கே திரும்பி போயிடலாம். சாரதாவும் பிரசாதும் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறப்போ சாரதாவோட வயிற்றுலேருந்து ஒரு செடி வெளியில வந்தது. அதை பார்த்து சாரதாவும் பிரசாதும் அதிர்ச்சி ஆனாங்க. சாரதா ஓன்னு அழுக ஆரம்பிச்சாங்க. ஐயோ, அந்த பாழா போன காய சாப்பிட்டதால என் வயிற்றுக்குள்ள இருந்து செடி வெளியில வந்திருக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலையே. என்னை யார் காப்பாத்துவா? என்னங்க ஏதாவது பண்ணுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ கடவுளே, நான் இதுவரைக்கும் இப்படி நடந்து பார்த்ததே இல்லையே. இதை பார்த்தா இந்த செடி பெரிய மரமா வளரும் போல இருக்கு. நிமிஷத்துக்கு நிமிஷம் இந்த மரம் வளர்ந்துக்கிட்டே இருக்கே. ஏம்மா சாரதா, சாப்பிட உனக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா? இப்ப இந்த அவஸ்தை ரொம்ப முக்கியமா? தப்பு பண்ணிட்டேங்க, அதான் இப்ப அனுபவிக்கிறேன். என்னால முடியலங்க, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். என் வயிறு பெருசாயிட்டே போற மாதிரி எனக்கு தோணுது. ஆமாம்மா, இந்த மரம் நீ சொன்ன மாதிரியே பெருசாகிட்டே இருக்கு. நான் உடனே வீட்டுக்கு போய் நம்ம மருமகளை கூட்டிட்டு வரேன். கண்டிப்பா அவளுக்கு இதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியும். சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க, என்னால அங்கே வர முடியாது. இந்த மாதிரி நிலைமையில நான் எப்படி அங்கே வர்றது? என்னை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க. நீங்களே சீக்கிரம் போய் மருமகளை கூட்டிட்டு வாங்க. அதோ இப்பவே கிளம்புறேன், போயிட்டு உடனே மருமகளை கூட்டிட்டு வரேன். பிரசாத் வேக வேகமா வீட்டுக்கு போனாரு. வீட்டில் அனாமிகா இருந்தா. அனாமிகா கிட்ட போய் ஓன்னு அழுது பிரசாத் நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னாரு. அம்மா அனாமிகா, நீ தாமா இப்ப உன்னோட அத்தையை காப்பாத்தணும், சீக்கிரமா வாமா. ஒன்னும் கவலைப்படாதீங்க மாமா, அத்தைக்கு ஒன்னும் ஆகாது, வாங்க சீக்கிரம் போகலாம். பிரசாத் தம் மருமகள் அனாமிகாவை கூட்டிட்டு அந்த காட்டு பகுதிக்கு போனாரு. சாரதா இருந்த இடத்துக்கு போனாங்க. சாரதாவோட வயிற்றுலேருந்து ஒரு பெரிய செடி வெளியில வந்திருந்தது. அந்த செடி கிளைகளில் பறவைங்க கூட கூடு கட்டி இருந்தது. அனாமிகாவை பார்த்து சாரதா ஓன்னு அழ ஆரம்பிச்சாங்க. அம்மா அனாமிகா, என்னை காப்பாத்துமா, என்னை காப்பாத்து. அத்தை நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நான் உங்களுக்கு ஆபரேஷன் பண்றேன், உங்களுக்கு ஒன்னும் ஆகாம பாத்துக்கிறேன் அத்தை. சீக்கிரம் பண்ணுமா, சீக்கிரம், இல்லனா இந்த செடி இன்னும் பெருசா வளர்ந்துகிட்டே இருக்கும் போல இருக்கு. எனக்கு வயிறு வலி அதிகமாயிட்டே இருக்குமா, என்னால தாங்கவே முடியல. அப்போ அனாமிகா மெதுவா தான் அத்தைக்கு ஆபரேஷன் பண்ண ஆரம்பிச்சா. அவங்க வயிற்றை லேசா அறுத்து அது உள்ள இருந்த அந்த காயோட விதைய வெளியில எடுத்தா அனாமிகா. அந்த விதைய வெளியில எடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த மரம் அப்படியே அங்க பக்கத்துல விழுந்தது. சாரதா அந்த மரத்து பக்கத்துலேருந்து தள்ளி வந்ததுமே அனாமிகா தான் அத்தைக்கு தையல் போட்டு சரி பண்ணா. அப்புறம்தான் சாரதாக்கு கொஞ்சம் தெம்பு வந்தது. மருமக அனாமிகாவை கட்டி பிடிச்சி கண்கலங்கி நின்னாங்க. என்னை காப்பாத்திட்டம்மா, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. இனிமேல இந்த சாப்பாடு மேல இருக்கிற பைத்தியத்தை நான் விட்டுடுறம்மா. இன்னிலிருந்து நான் கண்டதை சாப்பிடறத நிறுத்திடுறம்மா. ரொம்ப சந்தோஷம் அத்தை. இப்போ உன்னை திருத்தின அந்த செடிக்கு நன்றி சொல்லணும். இனிமேலாவது ஜாக்கிரதையா இரு, சாப்பாட்டு பைத்தியமா இருக்காத, புரியுதா? சரிங்க அனாமிகா. அவன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லதம்மா, இந்த விஷயம் தெரிஞ்சா அவன் என்ன ரொம்ப திட்டுவான். சொல்ல மாட்டாத்த, நீங்க சந்தோஷமா இருங்க. அனாமிகா இப்படி சொன்னதுமே சாரதா பிரசாத் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பத்துல இருந்து சாரதா சாப்பாட்டு பைத்தியமா இல்லாம நிம்மதியா இருந்தாங்க. அந்த குடும்பமே சந்தோஷமா வாழ்ந்தது.